அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு மலேசியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவைக்கு இந்த மாதிரி சிக்கனை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், அப்படி மணி பெலைக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோவில் போகலாமா? ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. நான் வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போடுறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் போடலாம், அப்புறம் வந்து இறைச்சித்தூள் கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூனும் சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி வச்சிட்டு பொறிக்க போகணும். அதுக்கு வந்து பொறிக்கணும், அரை வேக்காடும் பொறிக்கலாம், முக்கால் வேக்காடும் பொறிக்கலாம். ஓகே, ரெண்டு மாதிரி எப்படி பொறிச்சுக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து அரை வேக்காடை தான் பொறிக்கிறேன், முக்கால் வேக்காடு பொறிக்கலை. எண்ணெயை ஊற்றிக்கிறேங்க. இல்லை எண்ணெய் சூடு வந்ததோட இந்த கோழியை போட்டு போட்டு எடுங்க. இது வந்து ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, உடனே நம்ம பொறிச்சிடலாம். மாவு எதுவுமே போடல, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தான் நான் பொறிக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள் எதுவும் போட்டுக்கிறங்க. மிளகாத்தூள் போடலாம், இறைச்சித்தூள் போடலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் இன்றைக்கி உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாமா? சம்பளை வந்து நீங்கள் இறாலில் செய்யலாம், தப்புல செய்யலாம், பன்னீரில் செய்யலாம், காளானில் செய்யலாம். வெங்காயம் ரெண்டு, தக்காளி ரெண்டு, சில்லி ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சில்லி பேஸ்ட்டு நான் நீங்கள் போடுறேன். அப்புறம் சில்லி சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிறேன். நான் சில்லி சாஸ் போடுறேன். அப்புறம் இந்த தூள் வேணுண்டா நீங்கள் போடலாம். கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கொஞ்சோன்னும் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இறைச்சித்தூள். இப்போ நம்ம கோழியை பொறிச்சு அள்ளிட்டு இந்த பொருள்களை போட்டு வதக்கி நம்ம வந்து சிக்கன் சம்பல் செய்ய வேண்டியது. இது நல்லா கொஞ்சம் லேசாக இனிச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு இது இருக்கும். இது வந்து நம்ம சோறோட சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப நல்லாவே இருக்கும். ரவ் கரம் மசாலா போட்டு சில்லி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டுங்க. கிண்டிட்டு வெங்காயத்தை போடுங்க. நீங்கள் வெங்காயம் போட்டு சில்லி பேஸ்ட் போடலாம். நான் வந்து முதல்லையே சில்லி பேஸ்ட் போட்டேன். எப்படி வேணுமோ செஞ்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம வந்து ஃபுல் வேக்காடெலாம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரை வேக்காடு போதும். இதில் நீங்கள் வந்து வாசனை போட லெமன் கிராஸ் ஒன்று போடலாம், பண்டான் இலை ஒன்று போடலாம். நான் அதெல்லாம் போடலை, இல்லை வெளியே மழை பெயர்னால நம்ம போய் எடுக்க முடியலை. நான் என்னோடய இதே இருந்துச்சு, நல்லா இது போடுறேன். அப்புறம் அது வெங்காயம் வெந்ததோடையே தக்காளியை போட்டுருங்க. தக்காளி மிளகாயை போட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம தக்காளியும் மிளகாயும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதில் மசாலாத்தூள் நீங்கள் போடலாம். கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடுறேன். இது நீங்கள் கடைசிலையும் போடலாம், கடைசியிலையும் போட்டால் நல்லாவே இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூனால் இறைச்சித்தூள் போடுறேன். எல்லாமே சின்ன ஸ்பூனை தான் நான் போடுறேன். நம்ம ஒரு கிலோ கோழி தான் போடுறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும். ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும். குக் ஆனப்புறம் அது நல்லாவே உங்களுக்கு நல்லாவே அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிரும். இந்த டயத்தில் உப்பு போட்டுக்கிறோங்க. ஓகே, உப்பு போட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் அது வந்து குக் ஆகட்டும். அதுலேயும் உங்களுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சதோடு நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் அது ஒரு நிமிஷத்தில் நல்லா நம்மதான் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கோம் சில்லி சாஸை போடுங்க. உங்களுக்கு சில்லி சாஸ் வேணாண்டா டொமேட்டோ சாஸ் போட்டுக்கரலாம். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. ஓகேயா? நான் வீடியோக்காண்டி உங்களுக்கு வந்து கப்பில் காட்டுறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு அந்த கப்புலையே ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி இது கிண்டட்ட கொஞ்சோண்டு தண்ணி போதும். மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போடணும். சிக்கன் போடுறதுக்கு முதல்ல உப்பு பார்த்துக்கிறேங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு போதுன்னா விட்டுருங்க. நம்மளுக்கு உப்புலாம் போதும். நம்ம வந்து கொஞ்சோண்டு சீனி போடுறோம். ஒரு அரை டீஸ்பூன் சீனி கொஞ்சமாக போட்டு மறுபடியும் கிண்டுங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் கோழியை பொறிச்சு வச்சுருக்குறோம்ல அதை அதில் போடுங்க. போட்டு ஒரு கிண்டி கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எவ்வளோ மெதுவாக அடுப்பு வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க. வச்சு குக் பண்ணுங்கள். அதோடு உங்களுடைய சம்பல் ரெடி ஆயிரும். இது சேருக்கு டைமின்னு பார்த்தா வெறும் 15 நிமிஷம். ஓகே, இப்போ வந்து நல்லா கிண்டுங்க. நம்மளுக்கு உப்பு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, போதும். அவ்வளோதான், சீனி வேணுண்டா போடுங்க, இல்லாட்ட தவிர்த்துக்கிறோங்க. 5 நிமிஷம் சென்று மறுபடியும் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போடுங்க. இன்னொரு 5 நிமிஷம். இது குக்கிங் டைம்னு பார்த்தா வெறும் 10 நிமிஷம் தான் பண்ணணும். அதுலேயே நம்ம நல்லா கோழி வெந்துடும். 5 நிமிஷம் மாதிரி தான் உங்களுக்கு வேகாது. அப்போ கோழி வந்து நீங்கள் வந்து முக்கால் வேக்காடு வேக வச்சு, நம்ம வந்து அரை வேக்காடு தான் வேக வச்சுருக்குறோம். அதனால் 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணுறோம் இந்த சம்பளுக்கில். அவ்வளோதான். இப்போ நீங்கள் மூடி திறந்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே நல்லாவே வெந்துடும். முதல்ல ஒரு 5 நிமிஷம், மறுபடியும் ஒரு 5 நிமிஷம். அதில் உங்களுக்கு நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படி மினிமம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நெய் சோறோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம் இந்த சம்பளோட. இல்லைன்னா அன்னாசி பழம், வெள்ளரிக்காய் மிக்ஸ் பண்ண அச்சார் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை, சீ யூ.